நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எப்படி ஜாதகம் கணிப்பது, எப்படி பலன் சொல்வது? கிட்டத்தட்ட ஒரு 2500 வீடியோக்கள், 3000 நெருங்குகின்ற வீடியோக்களின் மத்தியில் இப்போ பலன் கணிப்பதில் உள்ள தசாப்தி அமைப்புகளில் உள்ள ஜாதகத்தில் உள்ள சூட்சும நிலைகளை வந்து இப்போதுக்கு படிப்படியாக சில வீடியோக்களை சொல்லித்தந்து இப்போ பிரீமியம் வீடியோக்களாக போயாச்சு. வாரத்திற்கு ஒரு நாளாவது ஒரு புது வீடியோக்கள் போட வேண்டும் என்கின்ற ஒரு இது வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இப்போது ஒரு வாக்குறுதி தர்றேன். ஒரு வாரத்துக்கு 2 வீடியோவாவது எப்படியாவது ஒரு புது வீடியோவை போட்டுவிட பார்க்குறேன். ஏன்னா வேலைப்பல அதிகமாக இருக்கிறதுனால, முக்கிய வீடியோக்கள் போடணுன்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000-2000 வீடியோ போட்டேன், புது வீடியோவாகவே இருக்கிறது. அந்த புது வீடியோக்கள்லேயே இல்லாத கண்டென்ட்டுகள் இல்லை. பழைய வீடியோக்கள்லேயே நீங்கள் வந்து என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே கண்டென்ட் வீடியோ தானே, ஒரு 2-3% தானே ராசிபலன் வீடியோக்கள். ஆகவே அந்த பழைய வீடியோக்கள் வீஸ் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறீங்க. ஆகவே வந்து அந்த பழைய வீடியோக்களை பார்த்தாலே நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படிங்கிறதுல எதை பற்றி பேசுவது அப்படிங்கிற குழப்பமும் வந்துடுது. எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் பேசியிருக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சொல்லித்தருகிறவன் என்கின்ற முறையில் எல்லா வீடியோ எல்லா நுணுக்கங்களையும் பேசியிருக்கிறேன். பேசுவதற்கு விஷயங்கள் இல்லை. பெரும்பாலும் நல்ல கமெண்ட் வந்தால் தான் வந்து அந்த கமெண்ட்டை எடுத்துகிட்டு உடனே ஒரு புது வீடியோவாக போடுகிறேன் என்பதை மனதில் வைத்து கொண்டாலே இந்த வருத்தம் வராது. ஆகவே புது வீடியோ போட முயற்சிக்கிறேன். இது இப்போ புது வீடியோ தான். முக்கியமான விஷயம், எப்படி ஜாதகம் கணிப்பது? ஐயா, கொரோனாவில் நினைக்கிறேன் 2019 லைவ் ஆரம்பிச்சிட்டேன். முதன் முதலாக அறைக்குள் ஒரு ஜோதிடர் ப்ரெடிக்ட் பண்ணுறதை ஓப்பனாக சாஃப்ட்வேர் போட்டு கேள்வியை நீங்கள் கேளுங்க, நான் பதில சொல்கிறேன்னு சொல்லிட்டு முதன் முதலாக தமிழில் நானாக தான் இருப்பேன், எனக்கு வேறு மொழிகளில் தெரியாது, அல்லது நான் ஒருவனே முன்னோடியாக கூட இருக்கலாம். முதன் முதலாக ஒரு ஜோதிடர் எப்படி கணிப்பார் என்பதை யூடியூப்பில் லைவில் பண்ணவன் நான் தான். அதனால் என்கிட்ட ஒளிவு மறைவே இல்லை. இப்படித்தான் ஜோதிடம் கணிக்க வேண்டும், இப்படித்தான் சொல்ல வேண்டும். அதே போலவே என்னிடம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வர்றவங்களாக இருக்கட்டும், என்னுடைய நேரடி மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய வீடியோக்களை பார்ப்பவர்களாக இருக்கட்டும், நான் தான் கடவுள், நான் சொல்வது தான் பலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதே இல்லை. விதிகளின் அடிப்படையில் பலன்களை சொல்லக்கூடியவன் நான். ஒரு பலனை சொன்னாலே அதற்கு முன்னால் ஒரு விதியை சொல்லுவேன். இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் இந்த அமைப்பில் இருக்கின்றதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பலன் இப்படி இருக்கிறீர்கள், இப்படி இருப்பீர்கள்னு பாஸ்டையும் சொல்லி இதையும் சொல்லுவேன். ஏன் சொன்னால் பலசை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நான் உங்களுடைய கடந்த காலத்தை சரியாக சொல்லிவிட்டேன், ஆனால் இயல்பாகவே உங்களுடைய மனம் இது இவர் சொன்ன எதிர்காலம் சரியாக இருக்கும்ன்ற நம்பிக்கை வரும். அதுக்காக நான் கடவுள் இல்லை. 10 in 8 பழுதர பலிக்கும் அப்படிங்கிறதான் பலிக்க வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்துடைய நிலைமை. சில நேரங்களில் இது வந்து ஒரு கணித சாஸ்திரம். வாக்கு பலிக்கணுன்றதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஜோதிடம் யாரும் சாமி யாரும் பூசம் தெய்வம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கழுத்தில் ருத்ராட்சமாலை போட்டுக்கிட்டு சுற்றி சாமி படத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தில் அம்பாள் படத்தை வச்சுக்கிட்டு பூஜா உபாசனை பண்ணால் தான் இது இல்லைங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆன்மீகம் வேறு, அது ஒரு தளம், ஜோதிடம் ஒரு தளம். ஆன்மீகம் என்பது உண்மையிலே வந்து ஆன்மீகம் தான் சூடோ சயின்ஸ். நடக்குமா நடக்காதா, கோயிலுக்கு போனால் நடக்குமா நடக்காதா, கோயிலுக்கு போய் தெய்வத்தை வழிபடுவதால் மட்டுமே எல்லா விஷயங்களும் நடந்துறதே இல்லை. அப்படிலாம் இருந்தால் கோயிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம வீடு கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆகவே ஜோதிடம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட சரியாக நிர்ணயிக்கப்பட்ட விஞ்ஞானம். அது வந்து ஒரு சர்வ நிச்சயமான விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நீங்கள் கணித முறைகளில் உங்களுடைய கணக்கு போடுகின்ற கணித திறமையை வைத்து நீங்கள் நிச்சயமாக எல்லா பலன்களையும் சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஒரு வளர்ந்து விட்ட கலையில் ஒரு பெரிய ஆலமரத்தில் சில விழுதுகள் நல்லா இருக்காது, சில கிளைகள் பட்டு போயிருக்கும், சில இலைகள் உதிர்ந்து போயிருக்கும், எல்லா இடத்துலையும் அந்த மரம் பசுமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஆலமரம் என்கின்ற இந்த இடத்திலும் கூட தேவையில்லாத ஆணிகள் நிறைய இருக்குது. திதி யோகம் கரணம் நட்சத்திரம் 10 பொருத்தம் இந்த மாதிரி தேவையில்லாத நட்சத்திரத்தில் தான் எல்லாம் இருக்குது. நான் எதுவும் அடிப்படையாக சொல்லப்படுவதைப் போல நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தவறானவை. குறிப்பாக உயர்கணித ஜோதிட முறை என்கின்ற கேபி சிஸ்டம் உண்மையில் முழுமை பெறாதது, அது வகைக்கு ஒத்து வராதது. சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல குறிகாட்டினா அந்த இடத்துல குறிகாட்டினான்னு சொல்லலாமே தவிர அதில் 10% கூட பலன் இருக்காது. ஏனென்றால் அவைகள் நட்சத்திரத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லுகின்றன. நட்சத்திரத்திற்கென்று தனி பண்புகள் தனி காரகத்துவங்கள் இல்லாத காரணத்தினால் நீங்கள் சார அடிப்படையில் சாரம் என்பதே இல்லை என்பதே உண்மை. ஏறத்தாழ 45 வருடங்களுக்கு மேலாக ஜோதிடத்தை சுவாசமாக கொண்டிருக்கக்கூடிய, ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத
நான் என்னுடைய கருத்து பிற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக வலியுறுத்தினா அதை பற்றின கட்டுரைகளும் விரைவில் வர இருக்கிறது, கண்டிப்பாக வரும். பத்து பொருத்தம் என்பது ஏன் வந்து பொருத்தமற்றது, அது ஒரு முட்டாள்தனம், அது ஒரு பொய் அப்படிங்கிறத நான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு பலனுமே இங்கே கிடையாது. சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திர அடிப்படை. ஏனென்றால் சந்திரன் என்பது ஒரு துணைக்கோள்ன்றதுனால சந்திரன் மட்டுமே இங்கே நட்சத்திரத்தின் அடிப்படையில் செயல்படுவார். மற்ற 6, 7, 8 கிரகங்களுக்கும் 6 அடிக்கடி வர்றது அந்த சப்தக இது சாயா கிரகங்களாகிய ராகுகேதுக்கள் இல்லைன்றதுனால. மற்ற 8 கிரகங்களுக்கும் நீங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் நின்ற கால் என்று வந்து விட்டீர்களே ஆனால் ஜோதிடத்தில் நீங்கள் முழுமையடையலன்னு அர்த்தம். கேபிஐயாவுடைய சிஸ்டம் கூட ஒரு முயற்சின்னு தான் சொல்லுவேன், அதில் பலன்கள் இல்லை. துல்லியமாக பலன்கள் சொல்ல முடியும் கேபிஐயாவுடைய அமைப்புகளை அப்படின்னு சொன்னால் நிரூபிங்க, யாரும் நிரூபிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகின்ற பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு மயில் கல்லான பாவக சுபத்துவம் காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் 100% ஒருவருடைய தொழில் அமைப்புகளை சொல்ல முடியும். ஒருவருடைய குண அமைப்புகள், அதாவது சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் பலன் தரவில்லை, கிரகங்கள் சுபத்துவ பாவத்துவ அந்த ராசி வீடுகளின் சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவுள அடிப்படையில் தான் பலன் தருகின்றன என்பதை எண்ணற்ற ஜாதகங்களில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நிரூபிச்சிருக்கிறேன். பாவக சுபத்துவம் என்பதையும் காரக சுபத்துவம் என்பதையும் பாவத்துவம் என்பதையும் நீங்கள் உயர்கணித சார ஜோதிட முறை என்கின்ற அந்த நட்சத்திர கேபி சிஸ்டம் அடிப்படையில் நீங்கள் எடுக்கவே முடியாது, அதில் பலன்களே இல்லை. அதே மாதிரி சாஃப்ட்வேரில் கணிக்கக்கூடிய, இப்போ கூட என்ன சாஃப்ட்வேர் கணிதர்கள் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, ஃபேமஸான ஆளுங்க கூட, நாங்கள் அதை சாஃப்ட்வேராக பண்ணுறோம் சார், இந்த மாதிரி சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாடு இந்த தியரியாவே நான் சாஃப்ட்வேரில் கொண்டு வரேன் தான் சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், நான் எனக்கு ஒன்றும் பேரண்ட் எல்லாம் எனக்கு ஒன்றும் ரைட்ஸ் எல்லாம் வேண்டாம், நீங்களே வாங்கிக்கோங்க, நானே கூட அதை ரெஃபர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நான் சொல்லுகின்ற மனித மூளை கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கணிக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் அந்த திக்பலத்தை கணிச்சிடலாம், திருப்பல அமைப்புகளை அப்படியே சுப பாவ அடிப்படையில் சாஃப்ட்வேராக கொண்டு வர முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஃபேமஸான மென்பொருள் நிலையத்தால் இதை நான் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் எளிமையானது இல்லை. ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நீங்கள் வெறும் சாஃப்ட்வேரில் தட்டி நீங்கள் சொல்லவே முடியாது. மனித மூளை தான் அதை காம்பினேஷன்களோட கணிக்கணும். ஆக கையில் கிடைக்கும் இன்னொன்று இதில் வந்து இந்த 10-8 சொல்கிறது இல்லையா, மிச்ச 2 ஏன் அவனால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் பிறந்த நேர குழப்பங்கள் வந்துவிடும். எந்த ஜோதிடரும் தெய்வன் இல்லை, தெய்வம் இல்லை, தெய்வக்னன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட தெய்வத்திற்கு அருகில் வரக்கூடிய அளவில் இல்லை. ஜோதிடன் என்பவன் சாதாரண கணக்கு போடுற வாத்தியார் தான், நான் உள்பட. இது ஒரு அபாரமான கணித சயின்ஸ். இங்கே வந்து ஒரு ருத்ராட்ச மலையை போட்டுக்கிட்டு ராமராம துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே நெத்தி நிறைய பட்டையடிச்சுக்கிட்டு நான் சொன்னால் பலிக்கும், நான் தான் எல்லாம், நான் தான் குருஜி, நான் ஓக ஆகன்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆகவே அன்பு மாணவர்களே, பின்பற்றாளர்களே, லட்சக்கணக்கான பேர் பின்பற்றுறீங்க, லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க. குறிப்பாக இல்லத்தரசிகள் அத்தனை பேருமே ஒரு உண்மை சுகத்துவ பாவத்து. இப்போ கமெண்ட் எல்லாம் கீழே எப்படி வருது பாருங்கள், போன வருஷம் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை, நீங்கள் பயங்கர குழப்பவாதி நினச்சி அவங்க வீடியோ பார்த்தாலே புரியாது, 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்தாலே புரியாது, இப்போ தான் சில மாதங்களாக பார்க்கும்போது லேசாக புரிய ஆரம்பிக்குது. ஆமாம், கொஞ்சம் கடினமான வீடியோக்கள் தான் என்னுடைய வீடியோக்கள். ஏனென்றால் உண்மையை சொல்கிறேன், கண்டென்ட்டை சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தால் மட்டுமே சில விஷயங்கள் உங்களுக்கு புரியக்கூடிய அமைப்பில் தான் சில விஷயங்கள் இங்கே பொதிந்து கிடக்கின்றன என்பதை ஒரு அடிப்படை. ஆன்லைனில் தான் எல்கேஜியிலிருந்து நடத்தியிருக்கிறேன், இங்கே வீடியோக்களை நான் எல்கேஜியிலிருந்து நடத்தலை. ஆன்லைன் வீடியோக்களை கூட ஒரு நாள் வந்து ஃப்ரீ பண்ண தான் போகிறேன், அதிலெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஒரு என்ன ஓசியில் கொடுக்கக்கூடிய விலைக்கு, அதாவது சந்தையில் மாட்டை பள்ள பிடிச்சி பார்க்குற மாதிரி ஓசியில் கொடுக்கக்கூடிய எதுவுமே வந்து கொஞ்சம் விலை உள்ளதாக இருக்காது என்பதற்காகத்தான் அதுக்கு ஒரு சின்ன விலை வச்சு அதனுடைய அருமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்லைன் வகுப்புக்கு நான் 100 ரூபாய் வச்சுருக்கிறேன். விரைவில் இப்போ பிரீமியம் வீடியோக்கில் இப்போ கடந்த 3 வருடத்திற்கு முன்பு பேசப்பட்ட பிரீமியம் வீடியோக்களை இப்போ பொது வீடியோவாக போடுற மாதிரி அதுவும் ஒரு காலத்தில் வரலாம், கண்டிப்பாக வரும்னு வச்சுக்குவோம். ஏன் 2 பலிக்காது? ஜோதிடம் பலிப்பதற்கு, ஜோதிடம் சரியாக முறையாக கணிப்பதற்கு, ஜோதிடம் சரியாக பலன் சொல்வதற்கு 3 காரணிகள் தேவை. பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம். பிறந்த இடம் பற்றிய விழிப்புணர்வே இப்போ தான் வந்திருக்கு. அந்த காலத்து ஜாதகங்கள்லாம் பிறந்த இடத்த எழுத மாட்டாங்க, இதில் வேற இஷ்டத்துக்கு டைம் அவங்களே ஆண்காலம் பெண்காலம்னு மாற்றி போட்டுலாம் பண்ணுவாங்க. ஆக ஒரு துல்லியமான ஒரு கணக்கை நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் ஒரு ஜோதிட ஞானமும் ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்ல முடியும். என்ன ஒரு லாட்டரல் திங்கிங் தானே, சில விஷயங்களை இப்படிப்பட்ட அமைப்புகளை எப்படி கணிக்கிறது அப்படின்றத. எந்த ஒரு ஜோதிடரும் கையில் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தை வைத்து நீங்கள் பலன் சொன்னீர்களே ஆனால் அந்த பலன் தவறாகத்தான் போயிடும். இங்கே அந்த ஒரு மூல விஷயமே நிறைய பேருக்கு ஒரு தயக்கமாக இருக்கிறது. கையில் கொடுக்கப்பட்ட ஜாதகமும் கையால் எழுதப்பட்ட ஜாதகமும் ஏதோ ஒரு ஜோதிடரால் தான் எழுதப்பட்டிருக்கு, அதனால் அந்த காலத்தில் பண ஓலையில் எழுதியிருக்கு. எங்கள் தாத்தா காலத்தில் நான் பிறக்கும்போது எழுதின ஜாதகம்னு வாங்க, அந்த பிறக்கும்போது எழுதின ஜாதகம் தான் தப்பாக இருக்கும்.
அவர் அன்னைக்கு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பார், ஏன் அந்த பூரி வைக்கல, ஏன் அந்த தோசை சுடலைன்னு ஏன்னா சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு மூடில் எழுதியிருப்பார், அதில் என்ன தப்பு இருந்திருக்கும். அல்லது நான் அடிக்கடி குறை சொல்லுகின்ற தெய்வ குற்றம் என்று சொல்லக்கூடிய பழைய காலத்து ஒன்றுக்கும் உதவாத வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கும். இது சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையிலே இப்போ புளிச்சு போன கதை எல்லாம் அந்த ஞானிகள் சொன்னது, ஞானிகள் சொன்னதுன்னா வாக்கிய பஞ்சாங்கம் என்பது என்ன, திருக்கணித பஞ்சாங்கம் என்பது என்ன என்பதை தெரியாதவர்கள், ஞானிகள் சொன்னது தான் திருக்கணிதம் என்பதை அறியாத சிறு பிள்ளைகள் தான் வாக்கிய பஞ்சாங்கம் புனிதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம் உலகம் முழுக்க கைவிடப்பட்டு விட்ட நிலையில் தமிழ்நாட்டில் மட்டுமே இன்னும் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதை இன்னும் கையில் எடுக்காத ஒரு சூழ்நிலையில் இன்னும் 10 வருடமோ 15 வருடமோ தமிழ்நாட்டிலையும் வாக்கிய பஞ்சாங்கம் முடிஞ்சிட போகுது. என்னன்னா இப்போவே 1 வருஷம் சனிப்பெயர்ச்சி வித்தியாசம் வந்துருச்சு. இந்த 1 வருஷம் சனிப்பெயர்ச்சி வித்தியாசம் இன்னும் சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்த சனிப்பெயர்ச்சியில் 1.5 வருஷம் 2 வருஷம்னு ஆகி ஒரு ராசிக்கு சனி மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு தான் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அடுத்த சனிப்பெயர்ச்சியை வரும். அதாவது திருக்கணிதத்தில் சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சு 2.5 வருஷம் கழிச்சு தான் சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது வருது. சனியினுடைய கதி படும் மோசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில். எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிய வழியே சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே முடிக்கிறாங்க. ஒன்றும் தெரியாதவங்க தான் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கன்னு ஜாலராக அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. ஆக இந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிக்கின்ற அமைப்பில் தோராயமான அமைப்பில் லக்னம் மாறிடும். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது படு தோராயமானது. இதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ லக்னமே மாறிடுச்சுன்னா அங்கே லக்னத்தில் என்ன பலன் இருக்கும்? ஆதாரமே உயிரே லக்னம் தானே. அப்போ எந்த ஒரு ஜோதிடரும் லக்னம் எப்படிப்பட்டு இருக்கிறது, லக்ன சந்தின்னு வந்துட்டாலே நான் லைவ்ல உங்களுக்கு தெரியும், லக்ன சந்தியில வந்துட்டாலே முதல்ல லக்னம் எந்த முனையில் இருக்கிறது, லக்னத்தோட பாவக முனை என்ன என்ன அப்படிங்கிறத பார்ப்பேன். லக்ன சந்தினாலே நான் கொஞ்சம் அப்படியே உஷாராகி விடுவேன். இன்னொன்று, இயல்பாகவே ஒரு ஜோதிடருக்கு ஒரு உளப்பூர்வமான டெடிக்கேட்டட்னு சொல்றோம் இல்லையா, அந்த டெடிக்கேட்டட் தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய மாணவர்களுக்கு நான் அறிவுறுத்துவது இதுதான், ஆத்மார்த்தமாக ஜோதிடம் பாருங்கள், கடமைக்கென்று ஜோதிடம் பார்க்காதீர்கள். எந்த தொழிலில் கமலஹாசன் அடிக்கடி சொல்ற மாதிரி என்னுடைய தாயார் என்னிடம் அடிக்கடி சொல்வார், கக்கூஸ் கழுவுறவனா இருந்தாலும் கூட உலகத்திலேயே தலை சிறந்த கக்கூஸ் கழுகுறவன் நீயா தான் இருக்கணும் அப்படின்றது சிறு வயதுல எங்க அம்மா அடிக்கடி சொன்ன வார்த்தை, அதை நான் முழுமையாக நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு. எந்த ஒரு தொழிலில் நீங்கள் ஆத்மார்த்தமான ஈடுபாட்டோடு இருக்கிறீர்களோ அந்த தொழிலில் நீங்க சிறப்படைவீங்கன்றது சொல்லாமலேயே சொல்லக்கூடிய ஒன்று. ஆகவே ஆத்மார்த்தமாக ஜோதிடம் பார்க்கும் பொழுது வருகின்றவர் தேடி வருபவருக்கு சரியான பலனை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வந்து விடுகின்ற போது உங்களுக்கு இயல்பாகவே லக்னத்தை செக் பண்ற ஒரு தன்மைகள் வந்துடும். அப்ப லக்னத்தை செக் பண்ணிட்டாலே சில கேள்விகளை நம்ம கேட்போம். என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைல அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல வர்றவங்க யார்ட்டையுமே நான் என்ன வேணும் உங்களுக்கு, உங்களுடைய கேள்வி என்னன்னு இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. நேரில் வந்தவர்களாக இருக்கட்டும், ஜாதகத்தை கொடுத்தவுடன் ஜாதகத்துடைய தன்மையை உறுதி செய்து கொண்டு ஒரு 3 வருஷம் கடகடகடன்னு அவங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நானே சொல்லிடுவேன். இது சரியா இருக்குன்னா அவங்க அவங்கவுங்க இதுலேயே அடுத்தடுத்த கேள்விகளே புரிஞ்சிடும். தவறாக இருந்தால் பிறந்த நேரம் அப்படி இப்படின்னு வருவேன். அதாவது லக்ன சந்தியில் முதல் பார்த்துட்டு சில கேள்விகளை கேட்பேன். லக்ன சந்தி என்று வந்து விட்டாலே என்னுடைய கண்கள் அப்படியே அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கும், இந்த லக்னமா அந்த லக்னமா. அந்த லக்னத்தை நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவருடைய குணங்களை கேட்பேன், அவருடைய குணநலன்களை, பிடிவாதக்காரரா கோபக்காரரா, லக்னத்தின் அடிப்படையில் தானே குணம், புத்திசாலியா மந்தமானவரா நிதானமானவரா கோபக்காரரா, எல்லா அமைப்புகளையும் லக்னத்திற்குள் அடக்கம் இல்லையா. ஆக ஒரு ஜாதகர் எப்படி ஜாதகத்தை கணிக்க வேண்டும், பலன் சொல்ல வேண்டும் என்பதற்கு முன்னிலையாக முதலில் லக்னத்தை உறுதி செய்து கொண்டு அதை உறுதி செய்திருக்கின்ற ஒரு பக்குவமும் ஞானம் வந்துவிட்டாலே எல்லாம் சரியா போகணும். ஆனா இங்க என்ன நடக்குது, நம்ம கையில கிடைக்கிற ஜாதகத்துக்கு தான் பலன் சொல்றோம், நீ கொடுக்குற 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் இதை சொன்னாலே போதும் அப்படிங்கிற மனோநிலைமை இப்போது ஜோதிடத்தில் அதிகம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆயினும் சமூக ஊடகங்களின் தயவில் நான் இந்த வார்த்தையை உறுதியாக சொல்லுவேன், சில நிலைகளில் ஜோதிடம் பார்க்க வருகிறவர் ஜோதிடரை விட ஜோதிடத்தில் அறிவுள்ளவராக ஞானமுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தயவில் யாரும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு அமைப்பு. சரி, இப்போது இந்த தலைப்புக்கு வந்துடுவோம். 13 நிமிஷம் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேன். தலைப்பு, எப்படி ஜோதிடத்தை கணிப்பது, எப்படி ஜாதகத்தை கணிப்பது, எப்படி உண்மையான பலனை சொல்வது, என்னுடைய பாணி என்ன, நான் அறிந்த பாணி, நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய என்னுடைய லட்சக்கணக்கான பின்பற்றாளர்களுக்கும் ஆயிரக்கணக்கான நேரடி மாணவர்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாணி என்பது என்ன அப்படிங்கிறத இந்த இந்த இதில் விளக்குறேன். நிறைய இடங்களில் சொல்லிட்டேன், முதல்ல லக்னத்தை செக் பண்ணுறேன். அந்த லக்னத்தை செக் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் டக்கு 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 டக்குன்னு சில விஷயங்கள் வந்துடும். இதை இன்றைக்கு பெருமையாக மாணவர்களே நீங்கள் எனக்கு மெயிலாகவும் கமெண்டாகவும் அனுப்புறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. ஆகவே இந்த வீடியோ காமன் வீடியோவாக புது வீடியோவாக போடப்படுறதுடைய காரணம் கூட நேரடியாக மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய கூட இருக்கலாம். எப்படி கணிப்பது, இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வந்துவிட்டது. சென்ற வாரம் என்னிடம் பலன் கேட்ட ஜாதகம், ஜாதகர் பெங்களூரில் பிறந்திருக்கிறார். ஜாதகர் 28/3 அவர் கொடுத்த நேரம் 28/3 1983
இரவு 9:50 PM இரவு 9:50 PM பெங்களூரில் பிறந்திருக்கிறார். ஜாதக கட்டம் வந்துவிட்டது. ஜாதகம் விருச்சிக லக்னம். லக்னத்தில் குரு, 2 கேது, 5 சூரியன் புதன், 6 சுக்கிரன் செவ்வாய், 8 ராகு, 11 சந்திரன், 12 சனி. இது அவர் கொடுத்த ஜாதகம். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் அவருக்கு ஜோதிடத்தில் ஒரு அறிவு வந்துடும், ஞானம் வந்துடும். ஏன்னா புதன் நீச்சபங்கமாக இருக்கிறார். புதன் நீச்சபங்கமாக இருந்து குருவின் பார்வையிலும் இருக்கிறார். அப்போ இந்த நீச்சபங்கம் என்பது பங்குனி உத்தரத்திற்கு அடுத்த நாள் பிறந்ததுனால. அப்போ 9:50 கொடுத்துருக்கிறாரு. ஜோதிடத்தில் அவருக்கும் ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கும். சொன்னால் ஜோதிடம் புரியும். இந்த மாதிரி ஆட்களுக்கு சந்திரகேந்திரத்தில் புதன் நீச்சபங்கமாக, சந்திர அத்யோகத்தில் குருவின் பார்வை, இந்த மாதிரியான அமைப்பில் புதன் வலுத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஜோதிட ஞானம் வரும் என்பதும், ஓரளவுக்கு சாஃப்ட்வேர், கணக்கு, கணிதம் போன்ற அமைப்புகள் அவங்க இருப்பாங்கன்றதும் இது வரும். அவர் கொடுத்த ஜாதகம் இது. எடுத்த இடப்புலேயே நான் சொல்லிட்டேன், உங்கள் லக்னத்து மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. எடுத்த இடப்புலேயே சில நிலைகளில் இந்த ஜாதக அமைப்புகளை நான் வந்து உங்களுடைய லக்னத்தின் பேரில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் 9:50 கொடுக்குறீங்க. ஒருவேளை 10 நிமிடத்திற்கு முன்பு நீங்கள் பிறந்திருந்தீர்களே ஆனால் நீங்கள் துலாம் லக்னத்தில் வருவீர்கள். ஆகவே பலன் சொல்றதுக்கு முன்னாடி சில கேள்விகளை உங்களுக்கு நான் உறுதிப்படுத்துகிறேன். இப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் வந்து இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி 9:50 உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு குருஜின்றார். ஒரே வார்த்தையில், குருஜி எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. எடுத்தடப்பில் நான் இந்த இதுதான் சந்தேகம் லக்னத்தில் எனக்கு இருக்குது. சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட தன்மையில் இருப்பீங்களா அப்படின்னு சில விஷயங்கள். லக்னத்தில் குரு இருக்கின்ற லக்னம் கோபக்காரனாக இருக்கக்கூடிய, விருச்சிக லக்னம்னாலே அவன் கோபக்காரன், முன் யோசனையாக அந்தந்த அமைப்புகளை கொஞ்சம் துடிதுடிப்பானவன். இந்த லக்னத்தின் குணம் அவங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை, நான் இப்படிப்பட்டவன்லாம் இல்லைன்றார். ஒரே வார்த்தையில், எனக்கு கோபமே வராது, நான் இப்படிப்பட்டவன் இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகள் நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவனையே, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அந்த லக்னத்து சந்தேகம் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இல்லைங்க, விருச்சிக லக்கண குணங்கள் என்கிட்ட இல்லைன்னு. உடனே நான் என்ன சொல்லிட்டேன், 9:40, 10 நிமிடம் முன்னாடி போடுவோம், 9:40 நீங்கள் பிறந்திருக்க கூடும். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு டக்குனு 9:40 போட்டு ஜாதகத்தை 10 நிமிடம் முன்னாடி போட்டு அவர் என்ன சொல்கிறாரு, குருஜி இது வந்து எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், எடுத்தடப்புலேயே நீங்கள் கேட்டது எனக்கு ஒரு இதாக இருக்குது, நிறைவாக இருக்குது. முதல் சந்தேகமே அது ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் உடனே 9:40, இப்போது திரையில் இன்னொரு ஜாதகம் வருகிறது, அப்படியே 9:40 போட்டேன். 9:40 போட்டவுடனே இப்போது ஜாதகர் துலாம் லக்னம், 9:40 தான் அவர் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்படியே முன்னாடி போனீங்கன்னா 9:35 கூட பிறந்திருக்கலாம். ஏன்னா 9:40 பிறகு லக்னம் மாறுகிறது. இவர் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய 9:50 பிறகு அப்படியே லக்னம் ஒரு 10 நிமிடத்தில் மாறுது. இங்கே பாருங்கள், 9:40 போட்டு அடுத்த ஜாதகம் இப்போது வந்து விட்டது. 9:40 போட்ட அடுத்த ஜாதகம் துலாம் லக்னம். லக்னத்தில் சனி, 2 குரு, 3 கேது, 6 சூரியன் புதன், 7 சுக்கிரன் செவ்வாய், 9 ராகு, 12 சந்திரன். பிறக்கும்போது தசாபக்தியில் பெரிய வித்தியாசங்கள் வராது. 10 நிமிஷம் முன்னாடி பிறந்ததுக்கு சந்திரதசை 8 வருஷம், 5 மாதம் 8 நாள். 10 நிமிஷம் கழித்து பிறந்தால் சந்திரதசை 6 மாதம் 8 வருஷம் 6 மாதம் 5 நாள். சின்ன சின்ன வித்தியாசங்கள், ஒரு 10-20 நாட்கள் வித்தியாசம்தான். மிக நீண்ட தசை சிறிய தசை என்கின்ற அமைப்பில் வரும். அப்போ 9:40 பிறந்த இவருக்கு சந்திரதசை 8 வருடம் 6 மாதம் 5 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில், இப்போதைக்கு அவருக்கு குரு தசையில் கேது புக்தி 8/9/2023 முதல் 14/8/2024 வரைக்கும் நடக்குது. இப்போ குரு தசையில் கேது புக்தி. இப்போ லக்னம் வந்து விருச்சிக லக்னம் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆனதற்கு பிறகு, அவர் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர் என்றதுக்கு பிறகு டக்குன குருதசை 2-2 பாயிண்ட் தான் கேட்டேன். விருச்சிக லக்னத்தின் அடிப்படையில் 9:50 நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வெளிநாட்டிற்கு போயே இருக்க முடியாது, வெளிநாட்டு ஆர்வங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் துலாம் லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் லக்னம் மாறியதற்கு பிறகு 8 இடத்தை குரு பார்ப்பார், 12 இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருப்பார். 8/12 சுகத்துவம் என்றால் நீங்கள் சில வருடங்களாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில், வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். 2017 நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், பாயிண்ட் வந்துருச்சு. 2017 குருதசை எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் அங்கே 8 இடத்தோடு சுகத்துவமாக குரு தொடர்பு கொள்கிறார். ஆக குருதசையில். 2வதாக, கடந்த 2-3 வருடங்களாக வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஆமாம் குருஜி, மனைவி மேலே கேஸ் போட்டிருக்கிறேன், நான் தான் கேஸ் போட்டிருக்கிறேன், டைவர்ஸ் கேஸ் முடிஞ்சு போச்சு. 2 பாயிண்ட், நீங்கள் துலா லக்னம், 9:40 நிமிடத்திற்கு முன்பு பிறந்த
துலா லக்னத்தில் பிறந்தவர்கள். எப்ப கேஸ் பட்டீங்கன்னா 2021 ஜூன் ஜூலைன்னு சொன்னார். கரெக்டா குருதச புதன் பக்தி, அதாவது குருதசையில புதன் பக்தி ஜூன் 2021 முதல் இவருக்கு ஆரம்பம். ஜூன் 2021 முதல் ஆரம்பம். கடந்த 2021 ஏப்ரல் மேலேயோ ஜூன்லேயோ அதிலிருந்து நான் மனைவிக்கு டிவோர்ஸ் கேட்டு நான் கேஸ் போட்டிருக்கிறேன். இங்கே ப்ரெடிக்ஷன் வந்ததுடைய நோக்கமே மனைவியிடமிருந்து எனக்கு விவாகரத்து கிடைக்குமா கிடைக்காதா என்பதை உங்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு தான் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கே என்னுடைய லக்னத்தை பற்றி சந்தேகம் உண்டு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 8-12 சுபத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறேன், சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிக்குது. ஆனால் இது ஒரு நிரந்தர விதியாக இப்போது அதிகம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுனால இந்த விதியை இங்கே உபயோகப்படுத்தும். எல்லா ஜோதிடர்களுக்குமே இப்போ இந்த விதியை வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பழகி போன ஒன்றுனால இப்போ முன்னாடி காட்டின அமைப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி காட்டின அமைப்பு இப்போ அந்த ஜாதகத்தை மறுபடியும் ஒரு 10-20 செகண்டை போட சொல்கிறேன். இப்போது மீண்டும் திரையில் 9:50 என்று அவர் கொடுத்த அந்த விருச்சிக லக்ன ஜாதகம் வருகிறது. ஒரு 15-20 செகண்ட் அல்லது ஒரு 30 செகண்ட் காட்டுறேன். இப்போ அந்த திரையில் அந்த இது தெரியுது. இந்த விருச்சிக லக்ன ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 8-ம் இடத்தில் ராகு அமர்ந்து 12-ம் இடத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகர் கடந்த 8 வருடங்களாக 7 வருஷமாக 2017 வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறார். 2017 வெளிநாட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏனென்றால் 12-ம் இடத்தில் செவ்வாய், 8-ம் இடத்தில் ராகு, 8-12 பாவத்துவம் என்பதால் இவர் வெளிநாட்டுக்கு போகிறதற்கான எண்ணங்களே இருக்காது. இவர் பெங்களூர்லேயே இருப்பார். ஆனால் இப்போது திரையில் மறுபடியும் 9:40 என்று சொல்லப்பட்ட இந்த துலாம் லக்ன ஜாதகம் வருகிறது. இப்போ துலா லக்ன ஜாதகம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 8-ம் இடத்தை குரு பார்ப்பார், 12-ம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பார், 8-12 சுபத்துவம். அப்படியானால் 8-ம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த குரு தன்னுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் இவரை வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு அனுப்பணும். வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் வெளி மாநிலத்துக்கு அனுப்பினாங்கன்னா என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே 8-12 இடங்கள் குறைந்த அளவு பாவத்துவத்தோடு இருக்கும் பொழுது அங்கே வெளி மாநிலமாக அது மாறிவிடக்கூடிய தன்மை. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. ஆகவே இங்கே குரு தசையில் அவர் சுய புக்தியிலேயே 2017 அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். இப்பவும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு. இப்போ இங்கே வந்திருக்கிறார், பெங்களூருக்கு வந்திருக்கிறார். மனைவி கிட்ட 2021 ஜூன் மாதம், ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் விவாகரத்தை கேட்டு விளக்கு போட்டிருக்கிறார். ஏன் விளக்கு போட்டிருக்கிறார்? அங்கே அந்த இடத்துல 6-ம் பாவகமாகி 6-ம் பாவகத்தில் 12-ம் அதிபதியான புதன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால், 6-ம் பாவகாதிபதியுடைய பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இங்கே குடும்ப வழக்குகள் 6-ம் இடத்தின் 6-ம் அதிபதி 6-ம் வீடு 6-ம் இடத்தின் காரகத்துவங்கள் நடக்கணும் அப்படின்றதுனால இப்போ அங்கே வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி என்ன ஏது? ஐயா எனக்கு விவாகரத்து கிடைக்குமான்னு கேட்குறார். விவாகரத்து கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே சில வீடியோக்களில் பிரீமியம் வீடியோக்கள்லாம் நினச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறதே ஒரு லாட்டரல் திங்கிங் அடிப்படையிலானது தான். ஒரு சம்பவம் நடந்தால் என்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத வச்சு தான். இப்போ இந்த இடத்துல சுலபமாக கணிப்பதற்கு என்ன வழி? நான் ஒரு சில விதிகளை சொல்லியிருக்கிறேன். குருதச சுக்கர பக்தி கணவன் மனைவியை பிரிக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே சுக்கரன் பாவத்துவம், 7-ம் இடம் பாவத்துவம், 11-ம் அதிபதி அதிக சுபத்துவமாக இருக்கிறார், 11-ம் பாவகம் நேரடி சுபத்துவமாக இல்லை. 7-ம் இடத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி ரெண்டுமே கடுமையான அமைப்புகள் இருக்குது. முதல் 6-8 வருடங்கள் 6-ம் இடத்தின் கடுமையான பலன்கள் இவருக்கு கொடுக்கணும். நான் இன்னொரு விதியாகவும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சிறிய அறிவிற்கு பரம்பொருள் கொடுத்து காட்டி கொடுத்த சில விஷயங்கள். குரு சுக்கர புக்திகள், சுக்கர குரு சுக்கர தசையில் குரு புக்தியோ குரு தசையில் சுக்கர புக்தியோ வரும்போது கணவன் மனைவி பிரிவுகள் வருகின்றன என்பதை நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் நான் நிரூபிச்சும் காட்டியிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு தசையில் சுக்கர புக்தி, குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்க 14/8/2024 ஒரு 3 வருஷம் 14/8/2000 அடுத்த வருஷம் 8-ம் மாதத்திலிருந்து குரு சுக்கர தொடர்புகள் இவருக்கு வருகின்றன. அதாவது குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலைமையில் குரு சுக்கர புக்தி வரப்போகிறது. அப்படியானால் இவர் மனைவியை பிரிய வேண்டும் என்பது ஒரு விதி. சரி, இந்த மனைவியை பிரியனால விவாகரத்துக்காகத்தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, நீங்கள் தான் டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கிறீங்க அப்படின்ற இடத்துல, சரி இப்போ அது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், மனைவி இது வரைக்கும் விவாகரத்து இது போட்டிருக்கிறேன், இது வரைக்கும் சரியாக பதில் சொல்லலை, விவாகரத்து கிடைக்குமா அப்படின்னா, சரி இதற்காக ஒரு இன்னொரு சுலப வழியை நான் வச்சிருக்கிறேன். குழந்தைகளுடைய ஜாதகத்தில் தகப்பனோடு நீடித்து இருப்பார்களா அப்படிங்கிறதையும் அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்கே கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் கணவன் மனைவி பிரிகிறார் என்றால் சிறு குழந்தைகள், கை குழந்தைகள் தாயிடமே இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் குழந்தைகளுடைய ஜாதகத்தை கொடுங்க. குழந்தைகளுடைய ஜாதகத்தை வைத்து உப்பு நோக்கித்தான் ஒரு நிலையில் நீங்கள் நிரந்தரமாக பிரிவீர்களா பிரிய மாட்டீர்களா என்பதை அறிய முடியும் என்பதை வைத்து குழந்தைகளுடைய 2 பேர் குழந்தைகள் அப்படின்னு சொன்னார். இப்போ முதல் குழந்தையுடைய ஜாதகம் வருகிறது. முதல் குழந்தை இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பிறந்திருக்கு. முதல் குழந்தையுடைய ஜாதகம் திரையில் தெரிகிறது. 11/3/2018 9:40 AM
9:40 AM ஹைதராபாத்தில் பிறந்த குழந்தை, முதல் குழந்தை. இந்த முதல் குழந்தை மேஷ திரையில் தெரிகிறது. மேஷ லக்னம் 7:4 ராகு, 7 குரு, 9 சந்திரன் செவ்வாய் சனி, 11 சூரியன், 12 புதன் சுக்கிரன். சுக்கரதசை 17 அந்த குழந்தைக்கு. திரையில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். தகப்பன் தாயிடம் டிவோர்ஸ் கேட்கிறார். இந்த நிலையில் டிவோர்ஸ் நடந்தால் இந்த குழந்தை தகப்பனை பிரியும். ஒரு 5 குழந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா 9 பாவகத்தில் சனி செவ்வாய் அமாவாசைக்கு போய்கிட்டு இருக்கிற சந்திரன், 9 பாவகம் சுத்தமாக கெட்டு விட்டது. சிம்மம் வலுத்திருக்க, சிம்மாதிபதி வலுத்திருக்க, 9 பாவகம் கடுமையான தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம், கடுமையான வலுவிழந்திருக்க சூரியனை சனி பார்க்கிறார். சூரியனை சனி பார்க்கிறார். அப்போ சனி பார்க்கும் பொழுது தகப்பன் அமைப்புகளில் இங்கே குறைகள் தெரிகின்றன. சிம்மம் வலுத்திருக்கிறது. சிம்மம் காரக பாவகம், ஜாதகத்தின் 9 பாவகம் ஆதிபத்திய பாவகம். அப்போ இந்த இடத்துல 9 பாவகத்தில் செவ்வாய் சனி அமாவாசை சந்திரன் ஆகிய முக்கூட்டு தாக்குதல்கள் இருக்க 9 பாவகாதிபதி நல்ல வலுவாக உச்சனையினுடைய வீட்டில் பரிவர்த்தனையாகி 12 இடத்துல தான் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். அப்போ தந்தை இருப்பார், தந்தையாக இருக்க மாட்டார் என்கின்ற அமைப்பு, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அமைப்பு இங்கே வந்துடும். அப்போ முதல் குழந்தை ஜாதகத்தில் சூரியனை சனி பார்க்க 9 பாவகம் வலுவிழந்த நிலைமையில் இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறார். அந்த குழந்தையுடைய ஜாதகத்தையும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இப்போது 2 குழந்தையின் ஜாதகம் திரையில் தெரிகிறது. 2 குழந்தையின் ஜாதகம். இந்த குழந்தை பெங்களூரில் பிறந்திருக்கு. இந்த குழந்தையின் ஜாதகம் 15/4/2020 காலை 9:55 பெங்களூர். ஒரு குழந்தை பெங்களூரு, ஒரு குழந்தை ஹைதராபாத். இந்த அமைப்பில் பாருங்கள், இப்போது திரையில் ஜாதகம் வந்துருச்சு. ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தில் சுக்கரன், 2 ராகு, 8 கேது, 9 சந்திரன் செவ்வாய் சனி குரு, 11 புதன், 12 சூரியன். இப்போது கத்திரிக்காய் முளைத்து கடைவீதிக்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம் என்ன? இந்த 2 குழந்தையின் ஜாதகத்திலையும் இங்கே அப்படியே 9 பாவகம் முழுக்க முழுக்க கெட்டு போயிடுச்சு. முதல் குழந்தையின் ஜாதகத்திலும் செவ்வாய் சனி அமாவாசை சந்திரன், அதே மாதிரி அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், இங்கே செவ்வாய் சனி சந்திரன் ஆகிய செவ்வாய் சனி எந்த இடத்துல பாவக அமைப்புகளில் வந்துட்டாலே பாருங்க, காரகனாகிய சூரியன் 12 இடத்தில் மறைந்திருக்கிறார். 9 பாவகத்தில் செவ்வாய் சனி சந்திரன், தேய்பிரை சந்திரன், குருவம் அங்கே இருக்கிறார். இந்த குருவம் அங்கே இருப்பது, சூரியன் உச்சமாக இருப்பது என்ன காட்டுகிறது அப்படின்னா, தகப்பன் உயிரோடு இருப்பார், தகப்பன் இறந்து விடவில்லை, தகப்பனாக இருக்க மாட்டார் என்பதை காட்டுகிறது. முதல் குழந்தையின் ஜாதகத்திலும் அப்படியே 9 பழுதுபட சூரியனை குறிபார்த்து, சிம்மத்தை சூரியன் பார்த்த நிலையில், 2 குழந்தையின் ஜாதகத்திலும் சூரியன் உச்சமாகி 12 இடத்தில் மறைந்து, சூரியன் உச்சம், காரக கிரகம் உச்சம். ஆக தெல்ல தெளிவாக இந்த 2 குழந்தைகளுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக தகப்பனோடு இந்த குழந்தைகள் இருக்க முடியாத சூழல்கள் வருகின்றன. அதனையடுத்து ஜாதகருடைய ஜாதகத்திலேயே குரு சுக்கர, அதாவது குருதசையில் சுக்கரபுக்தி அடுத்த வருஷம் 8 மாதத்துக்கு பிறகு வர்றதுனால மனைவி இப்போது உங்களுக்கு மனமாற்றத்தை கொண்டிருப்பார் அப்படின்னா, ஆமாம், காம்பன்சேஷன் கொடுக்குற ஒரு நிலைமைக்கு, கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னார். இவ்வளோ தான் பலன்கள். ஆக ஒரு நிலையில் எப்படி ஜாதகம் கணிப்பது அப்படின்னா, கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை நம்பாமல் சில விஷயங்களை உறுதி செய்து கொண்டு, ஒரு ஆத்மார்த்தமான விஷயத்தில் காரக ஆதிபத்திய அமைப்புகளை அங்கே பொருத்தி பார்க்கும் பொழுது, நட்சத்திரத்தின் அடிப்படையில் சாரம் பார்க்காதனா சோரம் போவான். அந்த பழமொழியெல்லாம் கேட்டுக்கிட்டு காதை பொத்திக்கங்க, சாரத்தில் ஒன்றுமே இல்லை. நட்சத்திரத்தின் அடிப்படையில் 8 கிரகங்களும் பலன் தருவதில்லை சந்திரனை தவிர்த்து. சந்திரன் மட்டுமே நட்சத்திரங்களின் ஒளியை வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கக்கூடிய துணைக்கோளாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு மட்டும் அந்த நிலையில், தசாபக்திகளுக்கு மட்டும் அந்த நிலையில, அது அப்படியே மற்ற 8 கிரகங்களுக்கும் பரவி இருக்கின்றன. ஆகவே சாரத்தின் அடிப்படையில் ஒன்றுமே இல்லை, இல்லை 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 இல்லவே இல்லை. இது போக போக இது உண்மை என்பதால் இது போக போக இது நிலைக்கும். பாரம்பரிய ஜோதிடத்தில் எப்படி பலன்களை எடுப்பது என்கின்ற 100% கமெண்ட்லாம் பாருங்க. வீடியோக்களில் வர ஜாதகத்தில் உங்களுடைய சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ காரக சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் இவர் இந்த தொழிலில் இருக்கிறார், இவர் இந்த தொழிலில் இருக்கிறார், நீங்கள் சொல்வது நான் சொல்லுகின்ற அந்த பேசி பிழைக்கக்கூடிய தொழில் வழக்கறிஞர் துறை, நான் சொல்லக்கூடிய 10 இடத்துல, நேற்று கூட ஒருத்தர் 10 சூரியனும் குருவும் மனைவியின் ஜாதகத்தை பார்த்தார், 9 10 சூரியன் குரு, குருஜி மனைவி வட்டி தொழில் செய்கிறார், வீட்டிலிருந்தே தங்கம் விற்கிறார்னு சொன்னார். அது எப்படிங்க ஜுவல்லரி கடை வைக்க முடியாதுன்னா, அது எங்கள் குடும்ப தொழில், வீட்லேயே நாங்கள் தங்கம் நகையெல்லாம் விற்கிறோம், எங்களுக்குன்னு சில கிளையண்ட் இருக்கிறான்னார். அசந்து போனேன். அப்படியே சீட்டு பிடிக்கிறாங்க,
வட்டிக்கு விடுறாங்க, நகை கடை நடத்துகிறாங்க, வீட்லேயே நகை கடை நடத்துகிறாங்க. கடையெல்லாம் ஜுவல்லரி கடையெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய குடும்பமே, மனைவியுடைய குடும்பமே பாரம்பரியமான குடும்பம்னர். அவ்வளோ அசந்து போனேன். ஆக பலன் கேட்பவர்களாக இருக்கட்டும், வாடிக்கையாளர்களே நீங்களே உங்களுக்குள்ள அமைப்புகளை உறுதி செய்து கொள்ளக்கூடிய விதமாக நான் சொல்லுகின்ற பாவக காரக ஆதிபத்திய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியக்கூடிய நிலையில் இன்றைய இந்த பொது வீடியோ எப்படி ஆத்மார்த்தமாக ஜோதிடத்தை கணிப்பது, ஒரு விஷயத்தை நம்பாமல் ஒரு தெளிவுபடுத்தி கொண்டு காரகத்துவத்தின் அடிப்படையில், ஆதிபத்தியத்தின் அடிப்படையில், இப்போது நான் டிவோர்ஸுக்காக குழந்தைகளுடைய ஜாதகத்தை செக் பண்ண மாதிரி இந்த குழந்தைகளுக்கு தந்தையோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்பதாம் பாவம் செவ்வாய் சனியின் ஆற்றுப்பையில் இருக்கு. அப்போ தந்தையோட தந்தை இருப்ப அவருக்குடைய குதை குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பிறகு சில சூழ்நிலைகளில் கல்வி கல்வி அதுக்காது என்ன இருந்தாலும் அப்பா அப்பான்னு தானே ஆகும். ஆக அந்த மாதிரியான அமைப்புகளில் தாயோடு மட்டும் இணைந்து தந்தையை பிரிந்திருக்கக்கூடிய குருச்சுக்கர புத்தி அமைப்புகளில் பிரிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாவக காரக ஆதிபத்திய சுபத்துவ அமைப்புகளை, பாவத்துவ அமைப்புகளை இப்படி லாஜிக்கோடு ஒன்று நடக்க வேண்டுமெனில் எந்த சம்பவம் நடக்க வேண்டும் என்பதை வைத்து பொருத்தி பார்க்கும் பொழுது அப்படியே உள்ளது உள்ளபடியே சில பலன்கள் துள்ளி கொண்டு வரும். யாராக இருந்தாலும் நான் தான் சொல்ல முடியும்னு அவசியம் கிடையாது. நான் அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கணித அறிவோடு ஒரு லாஜிக்கோடு ஒரு லாட்டரல் திங்கிங்கோடு நீங்களும் அப்படியே பலன்களை ஆத்மார்த்தமாக பொருத்தி பார்க்கும்போது அந்த பலன்கள் அப்படியே வரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் கூடிய விரைவில் இன்னொரு புது வீடியோவில் பார்க்கிறேன்னு சொல்லி வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.